அதிமுகவை ஒன்றாக இணைத்து தலைமை பொறுப்பை ஏற்பர் என்று சசிகலா அவர்கள் அதிரடியான தீவிரமான பேச்சுவார்த்தை சொல்லியுள்ளார் அது அதிரடியான பேட்டியும் கொடுத்துள்ளார் அது எந்த காரணத்துக்காண்டி என்பது எந்த ஒரு வீடியோக்கு தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சட்டசபையில் ஓ பன்னீர்செல்வம் பேசியது தவறு கிடையாது அதிமுகவை ஒருங்கிணைத்து தலைமை ஏற்பென சசிகலா பேசியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவன்காடு பிரம்ம வித்யாம்பிகா சமத்தேவ் சவேதரசர் கோவிலுக்கு சென்ற வி சசிகலா சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார் அதில் சட்டசபையில் ஓபிஎஸ் இபிஎஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது குறித்து கேட்ட கேள்விக்கு மக்களால் தேர்வு செய்தவர் ஒருவர் தீர்மானத்தை கொண்டு வரும்போது ஒவ்வொருவரும் பேசுவதற்கு உரிமை உள்ளது மக்களை சார்ந்த பிரச்சனை என்பதால் அவர் பேசியது எந்த தவறும் இல்லை என கூறினார் அதிமுக இரண்டு அணிகளையும் ஒருங்கிணைத்து நிச்சயமாக தலைமை ஏற்பேன் எனவும் எதிர்க்கட்சிகள் எப்படி இணைத்தாலும் அதிமுக எம்ஜிஆர் போட்ட விதைதான் அது வளர்ந்து வந்தவர் ஜெயலலிதா அவர்கள் வழிவந்த நாங்களும் கட்சியை சிதற விடாமல் ஒன்றிணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் பெருவாரியான வெற்றியை பெறுவோம் என தெரிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் ஓ பி எப்போது சந்திப்பு என்று நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றிணும் என சசிகலாவும் பரபரப்பு தகவல் விட்டுள்ளார் அதிமுக ஒற்றை தலைமை மோதல் ஏற்பட்ட நிலையில் பல பிளவுகளாக பிரிந்தது இதனால் தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்து தோல்வி ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் அதிமுகவில் அனைவரையும் ஒன்றிணைந்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வோம் என சசிகலா தெரிவிப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூரில் அதிமுக நகரச் செயலாளர் ஆர் டி மூர்த்தி மகளுக்கு திருமதி சசிகலாவின் உறவினர் டாக்டர் சிவகுமாரின் மகனுக்கு திருவாரூர் தனியார் திருமண அரங்கில் நிச்சயதிருத்த விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருமதி சசிகலா அவரது சகோதரி இளவரசி சகோதரன் திருவாகரன் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் டி டி தினகரன் உள்ளிட்டோர் ஏராளமானவர் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சசிகலாவுடன் தமிழக சட்டசபை பேர்தலில் எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது அந்த கேள்விக்கு ஓ பன்னீர்செல்வம் தன்னை வந்து சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் எங்களுடைய கட்சிக்காரர்களிடையே வித்தியாசம் ஒன்று நாங்கள் பார்ப்பது கிடையாது எனவும் தெரிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமை பொறுப்பை ஏற்பேன் எனவும் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை ஒன்றாக இணைத்து ஒரு புதிதாக பதினா உருவாகும் எனவும் தெரிவித்துள்ளார் இதே மாதிரி டெய்லியும் உண்மையான அரசு செயல்முறை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்மச்சாருடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்